வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி குடை மிளகாய் சட்னி. இந்த டிஷ் இட்லி தோசையோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய குடை மிளகாயை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். நாட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கையளவு மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வத்தல் 2, புளி சிறிதளவு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5 பல், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் தேவைப்படும். ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நான் வறுத்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு சவந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 5 பல் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தல் 2 சேர்த்துக்கோங்க. புளி சிறிதளவு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். கட் பண்ணி வச்சிருக்க குடை மிளகாயை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குடை மிளகாயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஒரு சுற்று சுற்றிக்கிங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சுவையான குடை மிளகாய் சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.